நேர்மையாளர் அவர் நினைத்திருந்தால் நம்முடைய ஆடுகளை ஆட்டைய போட்டு இருக்க முடியும். ஆனாலும் கூட அந்த ஆடுகளை பத்திரமாக என்னிடத்தை வந்து ஒப்படைத்தார். எனவே இவர் நேர்மையாளர், மக்களே நீங்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்கள். அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, சில சமயம் அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை. நியாயத்தை இல்லா உங்களுடைய சாட்சியை அல்லாவுக்காக நிலைநாட்டுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி ஓட்டு என்பது ஒரு அழுத்துவது என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி அது அல்லாஹ்வுக்கு. இது போன்று ஒவ்வொரு மக்களுடைய நிலையையும் சரி செய்வதிலே நிறைவான கவனம் செலுத்தினார்கள் என்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நபரையும் பொறுப்பாளராக ஆக்கினார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இடங்களில் தொழ வேண்டாம் என்று தடுத்தார்கள். அவற்றில் ஒரு இடம் அல் மஸ்பலா, அல் மதிசரா, குப்பை கொட்டக்கூடிய இடம் என்று வருகிறது. குப்பை கொட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலே தொழக்கூடாது, ஒட்டனும் அறுப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களிலே தொழக்கூடாது என்று தடுத்தார்கள். அப்படியானால் ஒவ்வொரு ஊரிலும் அந்த ஒவ்வொரு இடம் இருக்கும் குப்பைகளை கொட்டுவதற்கு, பிராணிகளை அறுப்பதற்கென்று தனி இடம் இருக்கும், மக்களுடைய சுகாதாரத்தை பேணுவதற்காக அப்படியான சிறப்பான ஏற்பாடுகளை ஒவ்வொரு நபரின் மீதும் சுமத்தாக்கப்பட்டிருக்கும். ஹதீஸில் எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அத்தாசுபாத்த கௌமி ஒரு முஹல்லாவுடைய குப்பை மேட்டுக்கு வந்தார்கள் என்று, ஒவ்வொரு முஹல்லாவிலும் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும், எங்கு வேண்டுமானாலும் குப்பைகளை கொட்டுவதோ, எங்கு வேண்டுமானாலும் சாலைகளை அசுத்தப்படுத்துவதோ, அப்படிப்பட்ட நிலைகளை பார்க்க முடியாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த சிறப்பான நிர்வாகத்தின் மூலமாக பார்க்கிறோம். அதே போன்று மக்களுக்கு செய்யப்படக்கூடிய சேவைகள் நன்மையை நாடி செய்யப்பட வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கினார்கள். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் மக்கள் நன்மையை நாடி அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் வஃபாத் ஆகிவிட்டார்கள், என்னுடைய தாயாருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என்னுடைய தாயாருடைய கபூரிலே போய் சேரும்படியான நன்மைகள் நிறைவாக போய் சேர வேண்டும் என்றால் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மா, நீங்கள் மக்களுக்கான குடிநீர் ஏற்பாடு செய்யுங்கள். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, மக்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள், அது உங்களுடைய தாயாருக்கு மிகுந்த பலனை கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிணற்றை தோண்டினார்கள், இது சாதுனுடைய தாயாருக்காக சமர்ப்பணம் செய்யப்படுகிறது என்றார்கள். அதற்கு சாது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மக்களுக்கான தண்ணீர் ஏற்பாட்டையும் கூட ஆகரத்திலே நன்மை நாடி, யார் கபருக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய நன்மை நாடி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஒவ்வொரு நபரையும் பொறுப்பாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களும் அப்படி செய்து காட்டினார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட பயணத்தில் இருந்தார்கள். மக்களிடத்திலே இருந்த தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது, தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் நிலை ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அந்த பயணத்திலே உது செய்தார்கள். உது செய்துவிட்டு உள்ளே கொஞ்சம், அதாவது மிக குறைவாக தண்ணீர் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தண்ணீரை பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு இடத்திலே போய் தங்கினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், யார சொல்லுங்க, கடுமையான தாகம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, கடுமையான தாகத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு குளிப்பதற்கும் கூட தண்ணீர் இல்லை என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த தண்ணீரை கொடுத்து வைத்திருந்தார்கள். அதை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களுக்கும் தண்ணீரை ஊற்றி கொண்டிருந்தார்கள். இருந்தது மா பக்கிய ஃபீஹா இல்லா ஷைஉன் யஸீர், அதாவது இது மாதிரியான ஒரு வாசகம் இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தான் இருந்தது. அதனால் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்க, தண்ணீர் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலையே. தக்காப்பு அலைஹா, ஒருவர் மீது ஒருவர் மோதினார்கள், ஒருவர் மீது ஒருவர் விழுந்து
இருந்தார்கள், எனக்கு தண்ணீர் வேண்டும் அந்த அளவுக்கு தாகத்தில் இருந்தார்கள் நபி தோழர்கள். ஒருவர் மீது ஒருவர் வீழ, ஒருவர் மீது ஒருவர் மோத அந்த நிலையை பார்த்து விட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்சினுல் மல்ஆ அஹ்சினுல் மல்ஆ வகுல்லுக்கும் சயர்வா, நீங்கள் நல்ல விதத்தில் நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இப்படி ஒருவருக்கொருவர் முண்டியடிக்க வேண்டிய தேவை இல்லை. கொள்ளுக்கும் சயர்வா, அத்தனை பேரும் தாகம் தீர்க்கப்படும், அத்தனை பேருடைய தாகமும் தீரும் என்ற உறுதிப்பாட்டை கொடுத்தார்கள். அதாவது வரிசையிலே முண்டியடித்து வருபவர்களை கூட நல்ல ஆறுதலான வார்த்தையை சொல்லி அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். கொஞ்ச தண்ணீரை வைத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முஅஜிஸாவின் மூலமாக அத்தனை பேருக்கும் தண்ணீர் புகட்டினார்கள். எல்லாரும் தண்ணீர் குடித்து விட்டார்கள். அபூ கத்தாதா தான் அந்த தண்ணீர் பாத்திரத்தை வைத்திருந்தவர்கள். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ கத்தாதா நீங்களும் தண்ணீர் குடிங்கன்னு சொன்னாங்க. அப்ப சொன்னாங்க, அவங்க யார சொல்லலாம், நீங்க தண்ணி குடிக்காத வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எல்லாரும் குடிச்சாச்சு, நானும் நீங்களும் தான் பாக்கி, நீங்க தண்ணீர் குடிங்கன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள், சொல்லி காட்டினார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன சாஃபியல் கௌமி ஆஃபிருஹும் ஷுர்பா, சமூகத்திற்கு தண்ணீர் வழங்குபவர் அவர் கடைசியாகத்தான் குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தியான பிறகுதான் பொறுப்பில் இருப்பவர், பதவியில் இருப்பவர், அவர் மேயராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், எந்த பதவியாக இருக்கட்டும், மக்களுடைய தேவை பூர்த்தியான பிறகு என்ன சாத்தியல் கௌமி ஆசிரும் சுரூபா, யார் அந்த தண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, அவர் கடைசியில் தான் குடிக்க வேண்டும், நீங்கள் குடியுங்கள் என்று அபூ கத்தாதாவை குடிக்க வைத்தார்கள். அதற்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பண்பாட்டை போதித்தார்கள். பதவியில் இருப்பவர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தோதுவாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். சுகாதாரத்தை பாதுகாப்பதிலும் கூட, சுத்தத்தை பாதுகாப்பதில், மக்களுடைய நோய் நொடியை மீண்டும் பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு போதித்தார்கள் என்று சொன்னால், நீங்கள் அதன் மூலமாக அல்லாஹ்வையே பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில் எப்படி சொன்னார்கள், அல்லாஹு தஆலா கியாமத்திலே ஒரு நபரை பார்த்து கேட்பானாம், இன்னி மரித்து ஃபலம் தஊதுனி, நான் நோயாளியாக இருந்தேன், என்னை நலம் விசாரிப்பதற்கு வரவில்லையே என்று. அல்லாஹ் உலகத்தில் அந்த அடியான் கேட்பானா, யார சொல், அந்த ரப்புல் ஆலமீன், நீ உலகத்தாருக்கெல்லாம் இரட்சகன், உனக்கெங்கே வியாதி, உன்னை எப்படி நான் நலன் விசாரிக்க முடியும்? அல்லாஹு தஆலா சொல்லுவானா, என்னுடைய ஒரு அடியான் நோயில் இருந்தான், நீ அவனை சுகம் விசாரித்திருந்தால் பவஜத்தனி இந்தி இந்தஹு, அந்த இடத்தில் என்னை பிடித்துக் கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவானா. ஒரு நோயாளியை அவருக்கு மருந்து மாத்திரை கொடுப்பதல்ல, அது அதைவிடவும் உன்னதமான உயர்ந்தமான உதவி. பொருளாதாரத்தை செலவு செய்து அவர்களுக்காக மருத்துவம் செய்வது அதைவிடவும் பெரிய உதவி. ஒன்றும் செல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம், நோயாளியை சந்தித்து எப்படி இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுடைய வியாதியை ஷிபா கொடுக்கட்டும் என்கிற நல்ல ஆறுதலான வார்த்தையை கொடுத்தால், அந்த வார்த்தையை சொன்னால் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை அந்த இடத்தில் பெற்றுக் கொள்ளுவீர்கள். அல்லாஹ்வே கிடைக்கிறான் உங்களுடைய வியாதியிலே சுகம் விசாரிப்பதிலே. அதே போன்று ஒருவரை பார்த்து சொல்லுவான், நான் உணவு கேட்டேன் தரவில்லையே, நான் தண்ணீர் கேட்டேன் தரவில்லையே, யா அல்லாஹ் உனக்கு எதற்கு உணவு, உனக்கு எதற்கு தண்ணீர், உனக்கு தாகமே ஏற்படாது, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் உனக்கு எதற்கு தண்ணீர் தேவை என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், ஷேக் அப்துல்லா சல்மான் ஷபீ நாம தண்ணீர், நான் எனக்கு தண்ணீர் தேவையில்லை, ஆனால் என்னுடைய அடியான் தண்ணீரில் தாகத்தில் இருந்தான், அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை அங்கே நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். இப்படி அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்வது, சுகநலம் விசாரிப்பது, இதையெல்லாம் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரும் தேவையாக சொல்லி காட்டினார்கள். மிகப்பெரும் தேவையாக மக்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதிலே எந்த அளவுக்கு அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் தெரியுமா? தொழுவதாக இருந்தால் கூட காரி அசி சரியப், அதாவது
நடைபாதையிலே மலஜலம் கழிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நடைபாதையில் மலஜலம் கழித்தால் மக்களுக்கு தொந்தரவு தரும் என்பதற்காக அந்த இடத்தில் நீங்கள் மலஜலம் கழிக்காதீர்கள். அதை மட்டும் சொல்லவில்லை, நடைபாதையில் தொழவும் செய்யாதீர்கள். பூமியில எங்கு வேண்டுமானாலும் தொழலாம், ஆனால் மக்கள் நடக்கிற பாதையில் தொழாதீர்கள். ஏனென்றால் அப்படி தொழுதால் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கும், மக்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். வணக்க வழிபாடாக இருந்தால் கூட நீங்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். பயணத்திலே சாலையிலே எங்காவது ஓரமாக தொழுவதாக இருந்தால் கூட முன்னால் சுத்தராவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரும் தொழும் பொழுது முன்னால் செல்லக்கூடாது என்பதை விட தொழுபவர் அதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும். எனக்கு முன்னால் யாரும் கடந்து சென்று விடக்கூடாது என்று பெரிய பெரிய பள்ளி வாசல்களில் கூட பல வாசல்கள் இருக்கும். நாம் எங்கு நின்று தொழ வேண்டும்? நேர வாசலுக்கு நின்று சொல்லுவாங்க சில பேர், வெளியே போறவங்க போக முடியாது, அவரை கடந்து போக வேண்டும். தொழுவது நல்ல காரியம், ஆனால் நாம் நீண்ட நேரம் தொழுகிறோம் என்று சொன்னால் அதற்கான இடத்தையும் தேர்வு செய்ய வேண்டும். வாசலுக்கு நேராக நின்று கொண்டால் தொழுகையை முடித்து விட்டு வெளியே அவசரமாக செல்பவர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையை ஏற்படுத்தி தரும். இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கிறார்கள் மக்களுக்கான சேவைகளை பற்றி. ஆட்சியாளர்கள் இன்று பார்த்தால் ஒரு பக்கம் பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், இதுவெல்லாம் எதற்காக? மக்களுடைய தேவைகள் முழுமையாக அத்துணைய நபரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான ஏற்பாடுகள். ஆனால் இன்று தேர்தல் என்று சொன்னாலே எப்படி ஆகிவிட்டது என்பதை பார்க்கிறோம். யார் ஜெயிக்க முடியும், யாரிடத்தில் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறதோ, யாரிடத்தில் நல்ல பொருளாதாரம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதே போன்று பதவிக்கு வந்த பிறகும் கூட பல சமயங்களில் காசு கொடுத்தால்தான் காரியமாகும், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்படுகிறோம். லஞ்சம் கொடுக்க வேண்டும், நம்முடைய வேலை ஆக வேண்டும் என்றால் பணம் கொடுக்க வேண்டும், காசு கொடுக்க வேண்டும். முதலில் காசை வாங்க வேண்டும், கொஞ்சத்தை வாங்கிவிட்டு நிறைவாக கொடுக்க வேண்டும். வாக்கு செலுத்துவதற்காக தரக்கூடிய காசு பணத்தை வாங்கிக் கொண்டு பிறகு அதற்கு பிறகு நம்முடைய எந்த தேவைக்கு சென்றாலும் பணம் கொடுக்காம வேலையாகாது, பணம் கொடுக்காமல் வேலையாகாது. ஏதாவது கொஞ்சம் நம்முடைய உரிமையை பெறுவதற்காக கூட நம்முடைய வீட்டில் எலக்ட்ரிஷியன் கரண்ட் லைன் கொடுக்கணுன்றதா கூட கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தா தான் வேலையாகும், இல்லாட்டி தள்ளிக்கிட்டு போகும். ஒரு வாரமும் ஆகும், ஒரு மாதமும் ஆகும், கொடுத்துட்டா மறுநாளே வேலையாகும். அப்படிப்பட்ட நிலையைத்தான் பரவலாக பார்க்கிறோம். எல்லோருக்கும் தெரியும் இது. ஆனால் மார்க்கத்தினுடைய போதனைகள், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஜனாதிபதியே வீடுகளாக சென்றார்கள். அவர்கள் கிலாபத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக அங்கே மதீனாவிலே ஆடுகளுக்கு பால் திறந்து கொடுப்பார்களாம், ஆடுகளுக்கு பால் திறந்து கொடுப்பார்களாம் வீடுகளுக்கு சென்று. எப்பொழுது கலீஃபாவாகி விட்டார்களோ அப்பொழுது ஒரு பெண்மணி சொன்னாலாம், ஆஹா, அபூபக்கர் கலீஃபாவாயிட்டார, எங்களுக்கு இனிமே யார் பால் திறந்து தருவாங்க, யாரும் பால் கறக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லையே. அப்படி சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அதில் தபுபக்கர் சித்திக்கிறது எவ்வளவு அவர்களுக்கு போகிறது. சொன்னாங்க, சத்தியமாக சொல்லுகிறேன், இன்னில அகலிபன் நகாலக்கும், நான் உங்களுக்காக பால் திறந்து தருவேன். கலீஃபாவாக ஆன பிறகும், ஜனாதிபதியாக ஆன பிறகும் உங்களுடைய ஆடுகளுக்கு பால் கறக்கக்கூடிய பொறுப்பு என்னுடையது என்று சொன்னார்கள். அதில் தபுபக்கர் சித்திக்கிறது எவ்வளவு இதுதான். இது போன்று அபூபக்கர் மட்டுமல்ல, அதற்கு உமர் ரலியல்லாஹு பல சகாபாக்கள் பெரும் பெரும் பொறுப்பில் இருந்து கூட வீடுகளுக்கு தேடி சென்று அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினார்கள் என்று பல நிகழ்வுகளை நாம் இதற்கு முன்பும் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்திலே மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக செல்லுவார்கள். மக்கள் ஒழுங்காக இருக்கிறார்களா, அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, அமைதியாக இருக்கிறார்களா, பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக வேண்டியே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நகர்வலம் செல்வார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சேவையை மக்களுக்கு செலுத்த வேண்டியவர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கான தகுதி எப்படி இருக்க வேண்டும், அதை கூட குர்ஆன் பல இடங்களிலே உணர்த்தி காட்டும். நமக்கு ஒரு பொறுப்பை எடுக்கக்கூடியவர், ஒரு பொறுப்புக்கு வரக்கூடியவர், ஒரு பதவிக்கு வரக்கூடியவர், அவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தன்மையும் திறனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெண் மக்கள் இரண்டு நபர்கள்
தன்னுடைய ஆடு மேய்ப்பதற்காக ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக வருகிறார்கள். ஆண்கள் எல்லோரும் நிற்கிறார்கள். இந்த ஷுஐபு ரலியல்லாஹு ஷுஐபு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள், பெண்கள் இரண்டு பேரும், ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் போய் நுழைய முடியாது என்பதற்காக ஒதுங்கி நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்து சேர்கிறார்கள். எதற்காக உங்களுடைய ஆடுகளை வைத்துவிட்டு ஒதுங்கி நிற்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, ஆண்கள் எல்லாம் விலகி சென்றால்தான் நாங்கள் போக முடியும் என்று சொன்னார்கள். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களுடைய ஆடுகளை வாங்கி கொண்டு அவர்களை, அந்த ஆடுகளை அழைத்து கொண்டு தண்ணீர் குளிப்பாட்டினார்கள். தண்ணீர் குளிப்பாட்டிவிட்டு பத்திரமாக கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள், நீங்க திரும்பி செல்லுங்கள் என்று. அதற்கு ஷுஐபு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன், அந்த மன்னரை கூப்பிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐபு அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வரும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், ஷுஐபு அலைஹிஸ்ஸலாமுடைய மகள், இந்த மனிதர் நீங்க நம்ம வீட்டில் வேலையாளாக வச்சு கொள்ளலாம். நம்ம ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு சிறந்த நபர் கிடைத்திருக்கிறார், இவரை ஆடு மேய்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா, இன்ன மனித அல் கவியுல் அமீன், தந்தையே நீங்கள் வேலையில் வைத்துக் கொள்வதற்கு பொருத்தமான நபர் இவர். ஏனென்றால் இவர் பலம் வாய்ந்தவர், அல் அமீன் நேர்மையாளர் என்ற இரண்டு தன்மையை சொல்லி காட்டுகிறார். பலம் வாய்ந்தவர், பல ஆண்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய திறமையை கொண்டு நம்முடைய ஆடுகளை தண்ணீர் புகட்டி விட்டு கொண்டு வந்தார். நேர்மையாளர், அவர் நினைத்திருந்தால் நம்முடைய ஆடுகளை ஆட்டைய போட்டு இருக்க முடியும், ஆனாலும் கூட அந்த ஆடுகளை பத்திரமாக என்னிடத்தை வந்து ஒப்படைத்தார். எனவே இவர் நேர்மையாளர், சக்தி வாய்ந்தவர். இவருக்கு இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு மிக தகுதி என்று சொல்வார்கள். அந்த சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்லி காட்டுவான். பொறுப்புக்கு தகுதியானவர்கள் யார் தெரியுமா, பலம் வாய்ந்தவர்கள் என்று சொன்னால் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு அறிந்தவராக இருக்க வேண்டும், இரண்டாவதாக நேர்மையாளராக இருக்க வேண்டும். தன்னுடைய பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, தன்னுடைய அதிகாரத்தை அடாவடித்தனமாக பயன்படுத்தக்கூடாது, மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. தனக்கு தேவையுள்ளவர்கள் என்றால் ஒரு மாதிரி, மற்றவர்கள் என்றால் இன்னொரு மாதிரி, இது அமானத்துக்கு அமானிதத்திற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். அதே போன்றுதான் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலில் இருந்தார்கள், மன்னர் ஒரு கனவு காண்கிறார், அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விளக்கம் சொல்லும் பொழுது என்ன, அந்த விளக்கத்தை கேட்டுவிட்டு மன்னரே அசந்து போனார். இன்னசல் யோமலதை நாம் அச்சியின், அப்பொழுது சொன்னார் அந்த மன்னர், எகிப்து நாட்டினுடைய மன்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் நல்ல அந்தஸ்துக்குரியவர், நேர்மையாளர், பொறுப்புக்கு தகுதியானவர். ஏழாண்டு காலம் பஞ்சம் வரும் என்று சொன்னால் அந்த பஞ்சத்தை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்கான வழியை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் தான் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள், உங்களை நான் நேர்மையாளராக பார்க்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அதே வார்த்தையை வேறு வார்த்தையில் சொன்னார்கள், அதே கருத்தை, இன்னி ஹபீபுன் அலீம், நான் அறிந்தவன், இந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற அறிவு என்னிடத்தில் இருக்கிறது. அதே போன்று நான் ஹபீப், இந்த அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவன். யார் அமானிதத்தை பாதுகாப்ப தகுதியுள்ளவர்களோ அவர்கள்தான் பொறுப்புக்கு தகுதியானவர்கள் என்பதை இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் அல்லாஹ் உணர்த்துகிறான். இந்த சிபத், இந்த தன்மை உள்ளவர்கள் யார், மக்களுக்கான சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தார்கள் என்பது மட்டுமல்ல, எகிப்திலே ஏழாண்டு காலம் பஞ்சம் ஏற்பட்டது, அந்த பஞ்ச காலத்திலும் கூட வெளிநாட்டில் இருந்தும் தானியம் வாங்குவதற்காக வந்தார்கள். அவர்கள் எத்தனை பேர் வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தானியம். யாராவது எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை நாங்க கூட்டு வரல, பத்து பேரு தான் நாங்க வந்திருக்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள், வீட்டுல இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவருக்காகவும் தானியம் கொடுங்கன்னு கேட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பலா கைதலக்கும், யாரு வந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தானியம், வீட்டுல அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, கூட்டிட்டு வராட்டி தானியம் இல்லை. பிளாக் மார்க்கெட்டை முற்றிலுமாக அந்த சமயத்திலேயே தடுத்து சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரேஷனிலே வந்தவர்களுக்கு மட்டும்தான் தானியம் என்று இருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான்.
இது ஏமாற்றி வாங்கிட்டு போவதற்கான இடம் அல்ல. ஆனால் இன்று நம்முடைய நிலைகளையும் இப்பொழுது உள்ள நிலைமைகளையும் பார்க்கிறோம், எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று. யாருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும், யார் பொறுப்புக்கு வர வேண்டும், யாரிடத்தில் நல்ல செல்வாக்கும், யாரிடத்தில் நல்ல பணபலமும், யார் அதிகமாக செலவு செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் வர முடியும் என்கிற நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது மக்களுடைய பலகீனம். அல்லாஹு தஆல குர்ஆனிலே சொல்லக்கூடிய தன்மை பனி இஸ்ராயலர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், எங்களுக்கு ஒரு ஆட்சியாளரை கொடு என்று கேட்டார். அப்பொழுது வக்கால லஹும் நபியுகும் இன்னல்லாஹ கத் பாஅத தாலூத் மலிக்கம், உங்களுக்கு படை தளபதியாக தாலூத்தை அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறான் என்று அவர்களுடைய நபி சொன்னார்கள். அப்பொழுது இஸ்ரவியலர்கள் கேட்டாங்களாம், தாலூத்துக்கு எப்படி அதிகாரம் கொடுக்க முடியும், அவர் எப்படி பொறுப்பில் வர முடியும், அண்ணா அவர்களுக்கு எப்படி பொறுப்பில் வர முடியும், ஏனென்றால் வலம் யூத்த சாத்தம் மினன்மால், அவரிடத்திலே காசு பணம் இல்லையே என்று கேட்டார்கள். அவரிடத்திலே பொருளாதார வசதி இல்லை, நிறைய பரபலம் அவரிடத்திலே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அண்ணா எப்படி அவரிடத்திலே ஆட்சி பொறுப்பை, இந்த படைக்கு தளபதியாகக்கூடிய பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும் என்று அவர்கள் கேட்கும் பொழுது நபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் அதையும் சொன்னான், அவரிடத்திலே காசு பணம் இல்லை, ஆனால் அவர்களிடத்திலே கல்வி ஞானம் இருக்கிறது, நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் என்கிற திறன் இருக்கிறது, அவரிடத்திலே உடல் பலம் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான். எனவே நாம் அளிக்கக்கூடிய வாக்கு இருக்கிறதே, தகுதியானவர்கள் யார், யாருக்கு செலுத்த வேண்டும், யாரின் மூலமாக நம்முடைய பகுதிகள் சீர் பெறும், அவர்களுடைய சேவைகளின் மூலமாக மக்கள் பலன் பெறுவார்கள் என்பதை யோசித்துத்தான் வாக்கு செலுத்த வேண்டும். ஏதோ தேர்தல் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் தங்களுடைய இஷ்டம், இதிலே போய் எதற்கு அதற்குமார்கள் எதையும் சொல்வதில்லை. ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய போதனை யார் தகுதியானவர் என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய சாட்சியை அல்லாஹ்வுக்காக நிலைநாட்டுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி, ஓட்டு என்பது ஒரு அழுத்துவது என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி, அது அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி ஷுஹதா லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுஸிகும் அபில்